வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சியவாதிகள் நம்ம இந்த வீடியோவில் ஜூலை மாதத்தினோட இருபத்தாறுலருந்து முப்பத்தி ஒன்று அதாவது ஜூலை மாதம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து கரண்ட் அஃபேர்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள்களுக்குண்டான கரண்ட் அவர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதோட ஜூலை மாதத்தை வந்து நம்ம நிறைவு செய்கிறோம் ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா டெலகிராமில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலுடைய டெலகிராமிலேயே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கொஞ்சம் வேக வேகமாக பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஒன்பதாவது நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது நிதி ஆயோக்கினுடைய நிர்வாக குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்றதுனா புதுடெல்லியில் தான் நடைபெற்றிருக்குது யார் தலைமை அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் இந்த இதனுடைய கருப்பொருள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்ஷித் பாரத் அட் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் என்பது இதனுடைய கருப்பொருளாக இருக்குது இதில் யார் யாரெல்லாம் பங்கு கொள்ளலாம் என்பது நம்மளுக்கு தெரியும் அனைத்து மாநிலத்தினுடைய முதல்வர்கள் யூனியன் பிரதேசத்தினுடைய துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் பல்வேறு ஒன்றிய அமைச்சர்கள் திட்டக்குழு மாற்றாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் உருவாக்கப்பட்டதா இந்த நிதி ஆயோக் என்ற விஷயம் ஓகேங்களா தேசிய வளர்ச்சிக்கான கொள்கைகளை வகுப்பதற்காகத்தான் இந்த நிதி ஆயோக் அப்படின்ற விஷயமே உருவாக்கப்பட்டது அப்போ நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டது என்ன ஒன்பதாவது நிதியோ குழு கூட்டம் புதுடெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் ஒரு நடைபெற்றது ஓகேங்களா ஸோ இரண்டாவது கொஸ்டின் நாற்பத்தி ஆறாவது உலக பாரம்பரிய குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது நாற்பத்தி ஆறாவது உலக பாரம்பரிய குழு கூட்டம் என்பது அதுவுமே புதுடெல்லியில்தான் நடைபெற்றது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக பாரம்பரிய சின்னங்கள் அப்படின்ற விஷயம் ஓகேங்களா என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அறநூறு வருடங்கள் பழமையான அஹோம் அப்படின்ற வம்சத்தினுடைய உடல்களை வந்து புதைக்கக்கூடிய நடைமுறையாக இருந்த மொய்த்தம்ஸ் அப்படின்னு இந்தியாவினுடைய பிரமிடு ஓகேங்களா அது ப்ளஸ் அசாமினுடைய ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தாறு வரை இருந்த தான் இந்த அகோம் வம்சம் ஓகேங்களா இந்த அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி வருவோம்னா அகோம் வம்சம் எந்த பிளேஸு அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அஸ்ஸாமில் ஓகேங்களா எந்த காலகட்டம் அப்படின்னா இரநூத்தி இருபத்தெட்டு எட்நூற்றி இருபத்தாறு ஓகேங்களா அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த காசிரங்கம் மற்றும் மனாஸ் தேசிய பூங்கா அப்படின்றது வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து இந்த பட்டியல் கலாச்சார பிரிவில் இடம்பெற்ற முதல் கட்டமைப்பு பிரிவில் இடம்பெற்றிருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் மொத்தமாக இந்த உலக பாரம்பரிய சின்னங்களை இந்தியாவில் ஒரு நாற்பத்தி மூணு சின்னங்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறது ஓகேங்களா பாரி திட்டம் அப்படின்றது கலாச்சார அமைச்சகம் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தொடங்கி இருக்கிறார்கள் ஓகேங்களா சரி ஓகே மூன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற்று வருகிறது நம்மளுக்கு நன்றாக தெரிந்த வினா தான் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு அப்படின்னா ஃப்ரான்ஸில் பாரிஸ் அவ்வளோதான் நடைபெறுகிறது சென் நதியில் வந்து அணிவகுப்பு நடைபெற்றுச்சு ஓகேங்களா ஸோ இதில் சில விஷயம் பார்க்கலாம் சரத்கமல் மற்றும் பி வி சிந்து தலைமையில் தான் இந்தியா வந்து என்ன பண்ணாங்க இதில் அணிவகுப்பு செஞ்சாங்க அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இந்த ஃப்ரான்ஸ் அதிமாலாக இருக்க அதிபராக இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரான் அவர்கள் அப்புறம் ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாக் ஐநா பொதுச்செயலாளர் அண்டோலியா குட்ரஸ் இவங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த இதை தொடங்கி வச்சுருக்கிறாங்க ப்ளஸ் ஊக்க மருந்து பயன்பாடு ஈராக் வீரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு சவுத் ஸேன் ஜூடோ வீரர் ஒரு அப்புறம் கபிலன் சாய் அசோக் அப்படின்றவர் இந்தியாவினுடைய இளம் ஒலிம்பிக்ஸில் நடுவராக செயல்படுகிறார் முப்பத்தி இரண்டு வயதுவருக்காக நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த இது என்ன உங்களுக்கு நடக்கும் ஒலிம்பிக்கினுடைய பிறப்பிடமாக கருதப்படுவது கிரீஸ் ஓகேங்களா சரி ஓகே எங்கெங்கே அப்படின்றத பார்க்கலாம் அதிகபட்சமாக லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நாற்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடைபெற்றிருக்குது பாரிஸில் தொள்ளாயிரம் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறுகிறது இதில் இந்த ஒலிம்பிக் குறித்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு விதமான விளையாட்டுகள் முந்நூற்றி இருபத்தொன்பது பிரிவுகள் இதில் வந்து இருக்குது பத்தாயிரத்து ஐநூறு போட்டியாளர்கள் இருநூற்றி ஆறு நாடுகளில் இருந்து பங்கேற்பு செஞ்சிருக்கிறாங்க ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆடவர்களும் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மகளிரும் சம அளவில் வீரர் வீராங்கனை பங்கு பெறுவது இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்களா இதுதான் வந்து இத்தனை ஆண்டு காலத்தில் இதுதான் முதல் முறை செலவில் ஆண்களும் பெண்களும் சரிசமமாக இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் தற்பொழுது பங்கு பெற்றிருக்கிறாங்க இந்த ஒலிம்பிக் போட்டிற்கான தீம் என்ன சார் அப்படின்னா கேம்ஸ் வைடு ஓப்பன் அப்படின்றது ஓகேங்களா சரி ஓகே நான்காவது வினா நம்ம பார்க்கலாம் எந்த மாநிலம் சூரிய மூலம் சூரிய ஒளி மூலம் அப்படின்ற வர்ணம் சூரிய ஒளி மூலம் வரலாற்றிலே அதிகபட்சமாக மின் உற்பத்தி செஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான் ஓகேங்களா தமிழ்நாடு தான் சூரிய உற்பத்தி மூலமாக ஒளி மூலமாக அதிகபட்சமாக மின் உற்பத்தி செஞ்சு சாதனை படைச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு மெகாவாட் திறன் அளவிற்கு அவங்க வந்து இந்த சூரிய மின்சக்தியை வந்து பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா அதுலேருந்து ஐயாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு மெகாவாட் சூரிய சக்தி மின்சாரமாக உற்பத்தியும் செஞ்சிருக்கிறாங்க இது கிடைச்சது இது இதை வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய எனர்ஜியாக பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா சோ இது முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதல் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் பாரிஸ் ப ஒலிம்பிக் போட்டியில் முதல் முதலாக பதக்கம் வென்ற இந்திய யார் அப்படின்னா மானு பாக்கர் அவர்கள் ஓகேங்களா இவங்க வந்து துப்பாக்கி சுடுதல் வீர வீராங்கனையாக இருக்கிறவங்க தான் மானு பாக்கர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டலில் வெண்கலம் வந்து வாங்கியிருக்கிறாங்க மாதிரி துப்பாக்கி சுடுதல் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவுலையுமே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த வெண்கலத்தை வாங்கியிருக்கிறாங்க மானு பாக்கர் சரப்ஜோத் சிங் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்த வந்து வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர இந்தியாவிலே ஒரே ஒலிம்பிக் போட்டியில் இரண்டு பதக்கங்களை வென்ற முதல் இந்தியராகவும் மானு பாக்கர் இருக்கிறாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா இது வரைக்கும் வந்து நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளை ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்களை பெற்ற ஒரே இந்திய வீரர் யாருன்னா மானு பாக்கர் நியாயம் நார்மன் ஃபிரிசால்ட் அப்படின்றவங்க தொண்ணூறுகளில் பாரிஸை சார்ந்தவர் ரெண்டு வெள்ளி வாங்கியிருக்கிறாங்க சுஷில் குமார் வெண்கலம் ஒரு வெள்ளி வாங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பி வி சிந்து வந்து இரண்டாயிரத்தி பதினாறு வெள்ளி இரண்டாயிரத்தி இருபதில் வெண்கலம் வாங்கியிருக்கிறாங்க ங்க ஓகேங்களா அதாவது வந்து இவங்க வேறு வேறு ஆண்டுகளில் தான் வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா இவங்க வந்து ஒரே ஆண்டில் இரண்டு வாங்கியிருக்கிறாங்க டிஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிக்கங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது ஆறாவது கொஸ்டீன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சிறந்த வடிவமைப்பாளருக்கான விருது பெற்றவர் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சிறந்த வடிவமைப்பாளருக்கான விருது பெற்றவர் பாலசுப்பிரமணியன் இவங்க வந்து காஞ்சிபுரத்தினுடைய நெசவாளராக இருக்கிறவங்க ப்ளஸ் தாமிர இவர்களுக்கு என்னென்னலாம் வழங்கப்படும் தாமிர பட்டயம் பாராட்டிச் சான்றிதழ் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் வந்து கொடுப்பாங்க ஓகே ஏழாவது கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம் குவாட் கூட்டமைப்பினுடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது குவாட் கூட்டமைப்பினுடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு என்பது ஜப்பான்ல நடைபெறக்கூடிய ஒரு மாநாடு ஓகேங்களா இது முப்பத்தி ஒன்றாவது ஆசியான் பிராந்திய மாநாடு மற்றும் பதினாலாவது கிழக்கு ஆசிய மாநாடையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான மாநாடு வந்து நடைபெற்றிருக்குது இதில் வியன்டின் லாவோஸ் டோக்கியோ ஏடெஸ்வ பகுதி ஃப்ரீடம் பிளாசா மகாத்மா காந்தியின் மார்பல உருவச்சலை போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் சார் பங்கு பெற்றுக்கற அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் ஓகேங்களா இந்த கோஆர்டினேட்டரல் செக்யூரிட்டி டயலாக் டூ தௌசண்ட் செவனில் தான் இது வந்து இனாகரல் பண்ணி வச்சாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது எட்டாவது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பண்டைய கால அணிகலன் எங்கு நடைபெற்ற அகலாய்வில் கண்டுடிக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா எங்கு நடைபெற்ற அகலாயில் கண்டுக்கப்பட்டிருக்குன்னா சிவகங்கையில் இருக்கக்கூடிய கீழடி பத்தாம் கட்ட அகழாய்வுகள் நம்மளுக்கு தெரியும் தமிழக அரசு சார்பால் பல்வேறு இடங்களில் இந்த அகழாய்வு பணிகள் என்பது நடைபெற்று கொண்டு வருகிறது இப்போ சிவகங்கை கீழடியில் இந்த அகழாய்வு நடைபெற்றிருக்குது இதில் சுடுமண்ணால் பண்டைய கால அணிகலன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இது இரு ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் விட்டம் கீழ்ப்பகுதி ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மேல் பகுதியாகவும் இருக்குது ஓகேங்களா இது நீர் செல்வதற்காக சுடுமண்களால் செல்ல செய்யப்பட்ட உருளை வடிவ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏழு உரைகள் பழந்தமிழர்கள் சிறந்த நீர் மேலாண்மை வந்து இருந்தாங்க வெளிப்படுத்தப்படுகிறது அடுத்தது ஒன்பதாவது ஒன்பதாவது மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போல முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது அப்படின்னா இலங்கை ஓகேங்களா இலங்கை தான் ஃபஸ்ட் டைமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த சாம்பியன் பட்டத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க யாரை எதிர்த்து அப்படின்னா நம்ம இந்தியாவை எதிர்த்து ஆட்டநாயகியாக ஹர்ஷிதா இதில் வந்து சாம்பியன் இருக்கல இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க ஓகேங்களா இதில் ஆட்டநாயகியாக ஹர்ஷிதா இலங்கையை சார்ந்தவர்களாகவும் தொடர்நாயக சமரி அத்தப்பட்டு இலங்கையை சார்ந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த போட்டிகளில் ஓகேங்களா ஓகே பத்தாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய கவர்னராக யார் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இந்த லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியாதான் தற்பொழுது அசாம் மாநிலத்தினுடைய கவர்னராக ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு மணிப்பூர் கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்குது பல்வேறு கவர்னர்களினுடைய பட்டியல் வந்து இதில் நம்ம பார்க்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஓகேங்களா ஓம் பிரகாஷ் மாத்தூர் அப்படின்றவங்க சிக்கிம்னுடைய கவர்னர் குலாம் சந்த் கட்டாரியா பஞ்சாப் மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசனுடைய நிர்வாகி ஏன் அப்படின்னா பன்வாரிலால் புரோஹித் ராஜினாமா செஞ்சுட்டார் சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவினுடைய கவர்னர் சந்தோஷ்குமார் கங்வர் ஜார்க்கண்டினுடைய கவர்னர் ஜின்னு தேவ் சர்மா தெலுங்கானாவினுடைய கவர்னர் ஹரிபாவ் கிசான் ராவ் பக்டே ராஜஸ்தானினுடைய கவர்னர் ராமன் தேவ் ஹா சத்தீஸ்கரினுடைய கவர்னர் கைலாஷ்நாதன் புதுச்சேரி துணைநிலை கவர்னர் ஜெய்சங்கர் அப்படின்றவங்க மேகாலயினுடைய கவர்னராக இருக்கிறாங்க மற்றும் வந்து இதோட வந்து கவர்னர் இத்தனை பேர் வந்து நியமிப்பு செஞ்சுருக்கிறாங்க நம்ம அந்த கவர்னருடைய பட்டியல் முக்கியம் தெரிஞ்சு வச்சுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது பெற்றவர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது பெற்றவங்க இந்த சந்தியாதேவி ஓகேங்களா இந்த சந்தியா தேவி யார் சார் அப்படின்னு கேட்டிங்க தோவாலை கன்னியாகுமரி பகுதியில் இருக்கிறாங்க இவங்க ஒரு பூக்கட்டும் தொழிலாளி செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளிசை கலைஞராக இருக்கிறாங்க இவங்க வந்து கொரோனா காலத்தில் இந்த விழிப்புணர்வு விஷயங்களை நிறையா பண்ணாங்க அதை வந்து பேணி காக்கக்கூடிய வகையிலும் அதை வந்து விழிப்புணர்வை போற்றும் வகையிலும் இந்த சமூக நலத்திட்டங்களை வந்து அங்கீகரிக்கும் விதத்தில் தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா திருநங்கின் நலனுக்காக சிறப்பாக சேவை பெறும் திருநங்கைகளுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் என்பது தொகையாக வந்து என்ன பண்ணப்படும் அப்படின்னா வழங்கப்படும் பரிசு தொகையால் ஒரு லட்சம் ரூபா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க ஓகே அடுத்தது பன்னிரெண்டாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவியின் தலைமையில் ஆளுநர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது குடியரசுத் தலைவரினுடைய தலைமையில் ஆளுநர்கள் மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கிறது நம்மளுக்கு தெரியும் இந்த புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களாக இருக்கட்டும் உயர்கல்வியில் சீர்திருத்தம் பழங்குடியின பகுதிகளில் வளர்ச்சி இது குறித்தெல்லாம் அதில் வந்து விவாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது பதிமூன்றாவது கொஸ்டின் ஆங்கில கால்வாயை கடந்த உலகின் மிக இளம் பாரா நீச்சல் வீராங்கனை யார் அப்படின்றது நம்ம தெரிஞ்சோம் ஜியார் ராய் யார் சார் ஜியார் ராய் இவங்களுக்கு பதினாறு வயது ஆகுது மும்பையை சார்ந்தவங்க முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் வெறும் பதினேழு மணி நேரங்கள் இருபத்தைந்து நிமிடத்தில் கலந்து கடந்து சாதனை பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஓகேங்களா பதினான்காவது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஃபோர்டீன்த் கொஸ்டின் கான் குவெஸ்ட் பயிற்சி எங்கு நடைபெற்றது கான் கொஸ்ட் அப்படின்ற பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா மங்கோலியாவில் உலான் பாதர் அப்படின்ற இடத்துல தொடங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா இது ஒரு பன்னாட்டு அமைதியாக்கும் பயிற்சியாக இருக்குது ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா கனடா சீனா ஜப்பான் டர்க்கியா அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற பல்வேறு நாடுகளை சார்ந்தனால தான் இது அமே பன்னாட்டு அமைதி பயிற்சின்னு சொல்லப்படுகிறது இருபத்தி மூணு நாடுகளை சார்ந்த கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது பேர் இதில் பங்கு பெற்றுருக்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அமெரிக்கா மங்கோலியா நடத்தினா இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு பன்னாட்டு அமைதியாக்கம் பயிற்சியாக இருக்குது இப்போ மங்கோலியன் ஆயுதப்படைகள் மற்றும் ஸ்டேட் ஆர்மி பசிபிக் கமாண்டன் அப்படின்றவங்களா அதில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தற்பொழுது மங்கோலியா அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் நடத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன நினைக்கணும் தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும் ஓகே பதினைந்தாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மதிப்புமிக்க உலக விண்வெளி விருது இந்தியாவின் எந்த திட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மதிப்புமிக்க உலக விண்வெளி விருது என்பது சந்திராயன் திரி அப்படின்ற ஒரு திட்டத்திற்காக தான் வழங்கப்பட்டிருக்குது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா நிலவிற்கு வந்து சந்திராயன் திரி வந்து வெற்றிகரமாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஏவி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க இதற்குத்தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது எழுபத்தி ஐந்தாவது சர்வதேச விண்வெளி மாநாடு மில்லன் நடைபெற்றுச்சு ஸோ இதில் தான் இந்த வி விருது வழங்கப்பட்டிருக்குது சர்வதேச விண்வெளி கூட்டமைப்பிற்கான இந்த விருது தற்பொழுது வழங்கப்பட்டு உள்ளது ஓகேங்களா பதினாறாவது கொஸ்டின் தமிழ் கல்விக்கு தொடங்கப்பட்ட புதிய சேனல் என்ன தமிழ் கல்விக்காக பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட புதிய சேனல் என்னென்னா யாழ் டிவி அப்படின்றது ஒன்று தொடங்கப்பட்டிருக்குது ஒன்றிய கல்வித்துறை பிஎம்இ வித்யா திட்டத்தின் கீழ் ஸ்வயம் பிரியா தொலைக்காட்சி சேனலில் ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கப்பட்டிருக்கு பிஎஸ்ஜி நிறுவனம் குஜராத்தில் இருக்குது அவங்க தான் அதை பண்ணியிருக்கிறாங்க ஒன்றிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் மற்றும் ஒன்றிய தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து இந்த யாழ் டிவியை வந்துட்டு வெளியீடு செஞ்சுருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்கலாம் அரசியல் சாசன அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா சுரங்கங்கள் கனிமநிலங்கள் குவாரிகளுக்கு வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு முழு அதிகாரத்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா மாநில அரசுக்கே இந்த சுரங்கம் கனிமநிலம் குவாரிகள்லாம் வரி விதிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு அதற்கான உரிமை வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா சுதர்ஷன் ஏவுகணைகள் என்ன சார் அப்படின்னா எதிரி நாட்டு போர் விமானங்களை வந்து நடுவானில் சுட்டு வீழ்த்தக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் அந்த இதை வந்துட்டு பாதுகாப்பு ஏவுகணைகளை வந்து ஒப்பந்தம் செய்வது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து மூவாய் முப்பத்தஞ்சாயிர முப்பத்தஞ்சாயிரம் கோடியில் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் ககன்யான் திட்டம் இதில் வந்து அமெரிக்காவினுடைய நாசாவுடன் வந்து கூட்டு பணி செஞ்சுருக்கிறாங்க சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ககன்யா வீரர் வந்து விரைவில் பயணம் செய்ய அவங்க யார் யார் அப்படின்னா பிரசாத் பாலகிருஷ்ணன் நாயர் அஜித் கிருஷ்ணர் அங்கத் பிரதாப் மற்றும் சுமான் ஷூ சுக்லா ரெண்டாயிரத்தி ஐந்து மனிதர்களை வினி விண்வெளிக்கு அனுப்ப இஸ்ரோ வந்து திட்டம் போட்டாங்க நான் இன்னும் அனுப்பலை சர்வதேச விண்வெளி நிலையம் ரஷ்யா அமெரிக்கா ஐரோப்பா கனடாலாம் வந்து இருக்கிறாங்க ஆல்ரெடி சர்வதேச விண்வெளி நிலையம் அமைச்சிருக்கிறாங்க தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்துலேயே தொடங்கிடுச்சு ஓகேங்களா பூமியிலேருந்து நாலாயிரம் சரி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இதனுடைய ஆயுட்காலம் காலம் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருந்திருக்குது இப்போ இந்தியா வந்து தற்பொழுது அமைக்க இருக்கிறாங்க ககன்யான் திட்டத்தின் மூலமாக விண்வெளிக்கு செல்லவும் இருக்கிறார்கள் என்பது தெரிஞ்சுக்குங்க போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் உதவிக்காக உதவி மையம் தொடங்கப்பட்டிருக்குது மானாஸ் அப்படின்ற ஒரு உதவி மையம் ஓகேங்களா இதனுடைய இலவச உதவி என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று என்பது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை குறித்து பார்க்கலாம் ஒன்றிய வர்த்தக மற்றும் தொழில் துணை அமைச்சராக இருக்கிற ஜிதின் பிரசாத் இவர் வந்து ஒன்று புள்ளி நாலு அஞ்சு லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாரு அதில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரில் இருபத்தைந்தாயிரத்தி நாற்பத்தி நாலு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க ஓகே உலகளவில் ஐம்பத்தி எட்டு சதவீத நாடுகள் மட்டுமே மாணவிகளுக்கு உடற்கல்வி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஐநா ஒரு ஆர் அறிக்கையில் தெரிவித்து செஞ்சுருக்கிறாங்க ஓகேங்களா அமைப்பினுடைய கல்வி பிரிவு தான் அதை செஞ்சுருக்கிறாங்க இருபாலருக்கும் உடற்கல்வி கொள்கைகள் விதிமுறைகள் திட்டங்கள் படி ஐம்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து இந்த நாடுகள் இதை பின்பற்றுறதாக சொல்லப்பட்டிருக்குது ஏழு புள்ளி ஒரு சதவீதம் பள்ளிகள் மட்டுமே இதை செயல்படுத்தி வருகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது உலகளவில் மூன்றில் ஒரு மாற்றுத்திறனாளி மாணவ மாணவர்களுக்கு உடற்கல்வி கிடைப்பதே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த அறிக்கை வந்து சொல்லியிருக்குது ஓகேங்களா பெல்ஜியம் வெஃப்பன் கால்பந்தயத்தில் பதினாலாவது சுற்றுலா முதலிடத்தில் லூயிஸ் ஆமில்டன் வெற்றி பெற்றாரு மெர்சிடஸ் சேர்ந்தவர் மொத்தமாக இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு சுற்றுகள் என்பது ஒரு ஆண்டில் நடத்தப்படும் அதில் புள்ளிகளின் அடிப்படையில் ஆண்டின் இறுதியில் ஒரு வீரர் வந்து வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு சுற்றுகளுக்கும் வெற்றியாளர் அறிவிக்கப்படுவார் ஓகேங்களா இரண்டாம் இடம் ஆஸ்கர் ஃபியாஸ்ட்ரீ வெனிசுலா புதிய அதிபராக நிக்கோலஸ் மடூரா அவர்கள் ஐம்பத்தொரு சதவீதம் வாக்குகளை வாக்குகள் பெற்று மூன்றாவது முறையாக வெற்றி அடைந்திருக்கிறார் ஓகேங்களா ரோஹன் போபன்னா ஓய்வடைந்திருக்கிறார் நம்மளுக்கு தெரியும் இரட்டையர் பிரிவு ஒரு டென்னிஸ் வீரர் தான் இவர் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இவர் அறிமுகமானார் சர்வதேச போட்டிகளில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாரு ஆண்கள் இரட்டையர் பிரிவில் ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலப்பு இரட்டையர் பிரிவில் ரெண்டாயிரத்தி பதினேழில் வாங்கியிருக்கிறாரு இந்திய அரசு பெருமைப்படுத்தும் விதமாக அர்ஜுனா விருது பத்மஸ்ரீ விருதுகள்லாம் இவருக்கு வழங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா ஆப்ரேஷன் ஷர்ப் வினாஸ் அப்படின்றது டூ பாயிண்ட் ஓ ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதியை ஒழிக்க ஒரு மத்திய அரசினுடைய தடவீக்கம் தான் இந்த ஷர்ப்பு வினாஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட இதில் இரண்டு ஆண்டுகளில் நாற்பத்தெட்டு வீரர்கள் இழந்துள்ளதாக சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே நம்மளுக்கு வயநாடு கேரளா வந்துட்டு என்னது நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு என்பது தெரியும் ஓகேங்களா எந்தெந்த பகுதிகள் அப்படின்றது முண்டக்கை சூரல்மலை அட்டமலை நூல் புலை அப்படின்ற இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு பல்வேறு நபர்கள் வந்து என்னது உயிரிழந்ததாக அரசு தெரிவித்தல் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ இதை ஒரு நியூஸாக தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் குழந்தை திருமண தடை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு இது வந்து குழந்தை திருமண தடுக்கிறக்காக கொண்டு வரப்பட்டதான் முக்கியமாக நம்மளுக்கு தெரியும் இப்போ என்ன இதனால் இதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த குழந்தை திருமணங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் உதவி குழந்தை திருமண தடை சட்டமானது மத வேறுபாடின்றி நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வந்து அளிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே மனோதர்பன் முன்னெடுப்பு ஒன்றிய கல்வி அமைச்சகம் மாணவர்கள் வந்து தற்கொலை செய்வதை தடுப்பதற்காக இந்த மனோதர்பன் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வந்து செய்யப்பட்டிருக்குது அதாவது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இஷ்யூஸ்னால் தற்கொலை முடிவல்ல அவர்கள் ஃபோன் பண்ணி இது மூலமாக ஆலோசனை மூலம் பண்ணுவாங்க ஓகேங்களா குடியரசு மாலையில் உள்ள தார்பஸ் ஹால் ஜனநாயக மண்டபம் ஓகேங்களா அசோக ஹால் அசோகா மண்டபம்னும் முலாக முகலாயர் தோட்டம் அமிர்தஓயான் அப்படின்னு சொல்லிட்டு பெயர்லாம் மாற்றிருக்கிறாங்க ஓகேங்களா சிஆர்பிஎஃப் நிறுவன தினம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஜூலை இருபத்தேழு ஓகேங்களா மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அப்படின்னு சொல்கிறோம் மத்திய காவல் ஆயுதப்படைகள் ஒன்றாக இது இருக்குது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் தான் இந்த சிஆர்பிஎஃப் என்பது இருக்குது ஓகேங்களா மத்திய மாநில யூனியன் சட்ட பாதை கிளர்ச்சியில் கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பாக அது அமைக்கப்பட்டுச்சு தொண்ணூ தி பத்தொம்போது நாற்பத்தொம்பில் மத்திய சேம காவல் படை சட்டம் இயற்றப்பட்டு மத்திய சேமல் காவல் படை தொடங்கப்பட்டது கார்கில் வெற்றி தினம் என்பது ஜூலை இருபத்தி ரெண்டு கொண்டாடப்படுகிறது அதாவது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு கொண்டாட்டம் லடாக் போர் நினைவிடம் கார்கில் பிரதமர் மோடி அவர்கள் சென்று விசிட் பண்ண இருக்கிறார் ஓகேங்களா அடுத்தது சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சர்வதேச தினம் ஜூலை இருபத்தி ஆறு ஓகேங்களா அடுத்தது ஏவுகணை நாயகன் அப்துல் கலாமினுடைய நினைவு தினம் என்பது ஜூலை இருபத்தி ஏழு ஓகேங்களா அப்துல் கலாமினுடைய நினைவு தினம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இருக்கிறது உலக கல்லீரல் தினம் என்பது ஜூலை இருபத்தெட்டு தீம் என்ன சார் அப்படின்னா செயல்பட வேண்டிய நேரம் இது அப்படின்றது அடுத்தது உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்பது ஜூலை இருபத்தி எட்டு கருப்பொருள் என்ன அப்படின்னா மக்களையும் தாவரங்களையும் இணைத்தல் வனவிலங்கு பாதுகாப்பு டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளை ஆராய்தல் என்பது பன்னாட்டு புலிகள் தினம் என்பது ஜூலை இருபத்தொம்பது ஓகேங்களா புலிகளினுடைய முக்கியத்துவம் என்பது என்பது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ பன்னாட்டில் இருக்கக்கூடிய புலிகளினுடைய முக்கியத்துவத்தையும் புலிகள் அழிந்து வருவதிலும் தடுப்பதையும் புலிகளை பாதுகாக்கும் விதமாக இந்த தினம் என்பது அனுசரிக்கப்படுகிறது ஆழ்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் என்பது ஜூலை முப்பது தீம் என்ன அப்படின்னா மனித கடத்தலுக்கு எதிராக போராட்டத்தில் எந்தவொரு குழந்தையும் விட்டுவிடாதீர்கள் அப்படின்றது அடுத்தது கடைசியாக சர்வதேச நண்பர்கள் தினம் என்பது ஜூலை முப்பது கொண்டாடப்படுகிறது நண்பர்கள் இல்லாமல் யாருமே இல்லை எல்லா மனிதர்களுக்குமே ஒரு நண்பன் என்பவன் கட்டாயமாக இருப்பான் அப்படின்றத நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இதோடு வந்து இந்த முப்பத்தி ஒன்று நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம ஆகஸ்ட் மாதத்தையும் நம்ம முடிச்சிடலாம் டோன்ட் வரி ஓகேங்களா அடுத்தடுத்த வகுப்புகளை சந்திக்கலாம் தேங்க்யூ